இந்த உலகை படைத்து பராமரிக்கிற அல்லாஹு தஆலா இந்த உலகில் வாழ்கையில் நாட்கள் சுரந்து கொண்டிருப்பதை அவர்கள் கணக்கூடாக ஒரு வருடத்தை 12 மாதங்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதை அல்குர்ஆனிலே சொல்கிறான், உங்களின் வருடத்தின் மாதங்களை 12 நாம் ஆக்கியிருக்கிறோம். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை கண்ணியமிக்க மாதங்களாக நாம் மாற்றி வைத்திருக்கிறோம், எங்களிடத்தில் அங்கீகரித்திருக்கிறோம். ரஜப், ஜுல்கஅதா, ஜுல்ஹஜ், முஹர்ரம் என்ற இந்த 4 மாதங்களையும் அல்லாஹு தஆலா கண்ணியமான மாதங்களாக ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த மாதங்களில் யுத்தம் செய்வதை இஸ்லாம் தடுத்து வைத்திருக்கிறார். இதை அல்குர்ஆன் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கால நேரங்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு கண்ணியப்படுத்தி அவற்றின் பரிமாணத்தை ஏற்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னால், மனிதன் சதாவும் பாவதோஷங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற இந்த மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும். அவன் மீண்டு வருவதற்காக ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மிகவும் முக்கியமான நேரங்களை காலங்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். ரமலான் மாதம் முழுவதும் மிக சிறப்புக்குரிய காலமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். அந்த ரமலானிலும் 3 பிரிவுகளாக 10-10 திறன்களாக அதை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த தினங்களிலும் ஓர் இரவை லைலத்துல் கத்ர் என்ற மகத்துவமிக்க இரவாக அல்லாஹு தஆலா மாற்றி அதை ஹைரும் மின் அல்ப் ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டியிருந்தான். இவ்வாறு ரமலானிய மாதத்தில் பல்வேறு சிறந்த நிலைகளை, நேரங்களை, சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை நமக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். நல்ல அமல்களை செய்து உங்களின் சுவனத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்பதற்காக. ஆம், அதே போன்றுதான் ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய இந்த மாதத்தை அல்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வல் பஜர், காலை நேரத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு, வலையாரின் அசர், 10 இரவுகள் மீது சத்தியமாக என்றும் அல்லாஹு தஆலா இங்கே சத்தியம் செய்து சொல்றான். அந்த 10 இரவுகளும் ஜுல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப தினத்திலிருந்து உள்ள 10 திறங்களாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கின்ற அளவிற்கு மகத்துவமிக்க திறங்களாக இந்த 10 திறத்தையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். ஆம், இந்த 10 திறங்களில் தான் அடிமைத்துவத்தினை வழிகாட்டி தன்னுடைய சொத்து, சுகங்கள், மனைவி, மக்கள், தான் பிறந்த மண் எல்லாவற்றையும் தியாகம் செய்து 10,000 மைல்களை கடந்து உடலாலும் பொருளாலும் தியாகம் செய்யவனாக இஸ்லாமியன் மூமின் அந்த மக்கமான நகரத்தை நோக்கி விரைந்து செல்கிறான். வாழ்நாளில் ஒருமுறை தரக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அங்கே செல்கிறான். அதுதான் இந்த மனிதன் இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிருந்த தினமாகிய அரபாவுடைய மிக முக்கியமான தினம் இந்த 10 நாட்களுக்குள்ளே தான் வருகிறேன். அதன் பின்னால் தொடர்ச்சியான ஹஜ்ஜுடைய அமல்களை இந்த மூமின் செய்து கொண்டிருக்கிறான். ஆக அங்குக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 10 தினங்களும் மகத்துவமிக்கது, பெருமைமிக்கது. எனவே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலு அய்யாமி துன்யா அய்யாமுல் அஸ்ர், இந்த உலகத்திலே உள்ள நாட்களில் மிக சிறந்த நாட்கள் இந்த 10 நாட்களுமாகும் என்று அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆ, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 10 நாட்களிலும் குறை ஆரம்பத்திலே இருந்து நோன்பு நோற்பதை சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறார்.
செல்லாசு சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் இந்த காலப்பகுதியில் அல்லாஹ்வை அதிகமாக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எனவே குறுகிய காலம்
ஒரு விதமாக குழப்பமடைந்த நிலையே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த வாழ்க்கையின் எதார்த்தம், இதன் ஹகீகத், உண்மை என்ன என்பதை இவன் மரணித்த பின்னால் தான் கண்டுகொண்டிருக்கிறான். நாளையில் اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى اله الطيبين الطاهرين.
ودخلت العشر من ذي الحجة أن يمسك عن الأخذ من شعره ولا يقص أظفاره. فعن أم سلمة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم قال: إذا دخلت العشر وأراد أحدكم أن يضحي فلا يمس من شعره وبشره شيئا. فعلى المسلم أن يتمتع لنهي النبي صلى الله عليه وسلم بالامتناع عن أخذ شيء من هذه الأشياء. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஜும்ஹா மாதத்தில் செய்கின்ற மிகப்பெரிய அமல்களில் ஒன்றுதான் குர்பானி உதுஹியா என்று சொல்கிற சிறப்புக்குரிய அமலாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுக்காக குர்பான் செய்து பெருநாள் தொழுகையின் பின்னால் இருந்து ஐயாம் தஸ்ரீக் என்கிற 13வது தினம் அசல் தொழுகைகளையும் இந்த பிராணிகளை நாங்கள் அழுத்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பறித்து ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் விநியோகம் செய்தது மார்க்கத்திற்கு சுனாவாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். இவ்வாறு யாரெல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு நீயத்து வைத்திருக்கிறார்களோ, நினைத்திருக்கிறார்களோ, முடிவு செய்திருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது தினத்திலே இருந்து அந்த உதுஹியாவை அழுத்துந்த வரை தங்களுடைய குடிகளையோ நகங்களையோ கலையாமல் இருக்கட்டும் என்று அறிவிப்பு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மிக முக்கியமான சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உதுஹியா கொடுப்பதற்காக குர்பான் செய்வதற்காக எங்களுடைய ஏற்பாடுகளை இப்போதிருந்தே நாங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக நாங்கள் அறுத்துகின்ற பிராணிகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நமக்கு பெரும் நன்மைகளை இருத்தித் தரக்கூடியதாக இருக்கிற நாங்கள் இதற்காக செலவு செய்யும் அந்த செல்வங்கள் அல்லாஹ்விடத்திலே புறமிக்கிறதாக இருக்கிற அது மாத்திரமல்ல, ஏழை எளிய மக்களின் உள்ளங்களை சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிற அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், اللهم تقبل منا صالح اعمالنا، اللهم انا نسالك وجودك
اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم واقيموا الصلاه ان الصلاه